நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நம்ம ரவி வந்து சரவணன் என்கிட்ட கேட்குறாரு, ஐயா நான் வந்து அறிவின் அடிப்படையில் பல ஆராய்ச்சி கட்டுரை எழுதிக்கிட்டு வரேன், எனக்கு மூட நம்பிக்கைன்னு எதுவும் கிடையாது, அறிவு சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் ஏற்றுக்குவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஐயாவோட உரையை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அறிவோட இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ அறிவோட இயலாமையை அறிவை வச்சுட்டு எப்படி கண்டுபிடிச்சி புரிஞ்சிக்கிறது, இன்னும் கொஞ்சம் எளிமையாக எனக்கு விளக்கி சொல்ல முடியுங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு சரவணன் சொல்கிறார், இப்போ ஞானம் அடைகிறது எப்படி, இப்போ அறிவோட இயலாமையை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இப்போ மனசோட இயக்கம் எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம் பாருங்கள். இப்போ ஞானம் அடையிறதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்மளோட அறிவு மட்டும்தான். நம்ம பிறந்திலிருந்து வளர வர நம்மளோட அறிவும் கூட நம்மளோட சேர்ந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டு தான் வருது. இப்போ ஆரம்ப பள்ளி படிப்பு முடிச்சுட்டு அப்புறம் உயர்கல்வி வரைக்கும் கூட அறிவின் மூலமாக தான் நம்ம கற்றுக்கிட்டு மேலும் மேலும் நம்ம அறிவை அப்படியே வளர்த்துக்கிட்டே வரோம். அறிவோட உதவியால் தான் நம்மளால் எல்லா செயலையும் கூட செய்ய முடியுது அப்படிங்கிறத நம்ம அனுபவ ரீதியாக கூட உணர்கிறோம். இப்போ நம்ம அன்றாட பயன்படுத்துகிற இந்த சைக்கிளு, பைக்கு, காரு, செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, வாட்ஸ்அப்பு, இப்படி எல்லா செயலும் கூட நம்மளோட அறிவை வச்சு தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். நம்ம மனசு வெளிப்படுத்துகிற எண்ணங்களையும் உணர்ச்சியையும் கூட நம்ம அறிவு எதுக்காத வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இங்கே வர்றது கிடையாது. ஆனால் இந்த பருவ வயசை எட்டிய பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு வெளிப்படுத்த வேண்டாத எதிர்மறை எண்ணம், வேண்டாத உணர்வாக இருக்கு இந்த கோபம், பயம், வெறுப்பு, காமம், பொறாமை, இது எல்லாமே நம்மளோட அறிவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மனசு வெளிப்படுத்துகிற இந்த வேண்டாத எண்ண உணர்வை நம்மளோட அறிவை வச்சு எப்படி சரி செய்கிறது அப்படின்னு நம்ம இங்கே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்மளோட மன இயக்கத்தை வந்து நம்மளோட அறிவோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு நம்ம இங்கே முயற்சி பண்ணுறோம். அறிவு ரீதியான எல்லா முயற்சியும் இங்கே தோல்வி அடைஞ்சிட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆன்மீகத்து பக்கம் கூட அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த நம்ம மனசோட இயக்கத்தை வந்து நம்மளோட அறிவோட கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்க பலவிதமான தியான பயிற்சியெல்லாம் கூட நம்ம பண்ணுறோம். தீய எண்ணங்களை மாற்றி அமைக்கிறது, சுய முன்னேற்றத்துக்கான இது ஆட்டோ சஜஷனு, இந்த மாதிரி ஆள் மனசில் நல்ல விஷயங்களை பதிவு செய்கிறதுன்னு எல்லா பயிற்சி முயற்சியும் செஞ்சு பார்க்குறோம். ஓரளவுக்கு அதில் வெற்றி கிடைக்கிற மாதிரி தோணுனா கூட கடைசியில் பார்த்தா எல்லாம் அப்படியே டோட்டல் ஃபெயிலியராக தான் ஆகிடுது. அப்போனா நம்ம வேறு என்ன தான் செய்கிறது? அறிவை கடந்து நம்மளுக்கு எதுவும் சிந்திக்க தெரியாது. அதனால் நம்மளுக்கு தெரிந்த எல்லா முயற்சியிலையும் இந்த அறிவோட எல்லைக்குள்ளே மட்டுமே தான் அப்படியே அடங்கி போயிடுது. இப்படி நம்ம ஏன் செயல்படுறோம், அதுக்கு எதுனாச்சும் ஒரு காரணம் இருக்கணும் தானே, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு பைக் ஓட்ட பழகிறத வச்சுக்குவோம். அப்படி பழகிறப்ப ஒரு கையில் கிளச்சு, இன்னொரு கையில் ஆக்சிலேட்டரு, ஒரு காலில் கேரு, இன்னொரு காலில் பிரேக்குன்னு எல்லாத்தையும் கவனிக்கணும். இது போக நம்ம போகிற பாதையும் பார்க்கணும், அதே சமயத்தில் பின்னாடி வர்றதை கவனிக்கக்கூடிய அந்த கண்ணாடியும் அப்பப்போ பார்த்துக்கணும். இப்படி பல வேறு வேலை இருந்தால் கூட கற்றுக்கிறப்ப இது எல்லாத்தையும் நினச்சாலும் நமக்கு அப்படியே தலை சுத்தும். இது எல்லாத்தையும் நம்ம அறிவை வச்சு தான் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் அடுத்தடுத்து கொஞ்ச நாளில் பைக் ஓட்டுறது பழகினதுக்கு அப்புறமேட்டு ஓட்டுறதே தெரியாத மாதிரி ஓட்டுற நிலைக்கு நம்ம அப்படியே வந்துடுறோம். வண்டியும் கூட நம்மளோட உடம்புல ஒரு பார்ட் மாதிரி அப்படியே ஆகிடுது. அறிவோட முயற்சியில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் வந்து இங்கே அறிவோட முயற்சி இல்லாமலே தானாக நடப்படுற மாதிரி தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படித்தான் நம்ம வந்து அறிவின் மூலமாக கற்றுக்க எல்லா விஷயமே காலப்போக்கில் அப்படியே மாற்றம் அடையுது. இது சம்பந்தமாக நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம அறிவோட முயற்சியால் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே காலப்போக்கில் அறிவோட முயற்சி இல்லாமலே தானாக நடக்கிறது மாதிரி தெரியுதுங்கிறது எப்படி இந்த பைக்கு கற்றுக்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருந்தது, அதுக்கப்புறம் காலப்போக்கில் தானாகவே இன்வால்வ்ட்டே நடக்கிறத பற்றி நம்ம நேற்று பேசினோம். இந்த மாதிரி தான் நம்மளோட அறிவின் வழியாக கற்றுக்கிற எல்லா விஷயமே மாற்றம் அடையுது. இப்போ உணர் நிலையிலே, அதாவது இந்த கான்சியஸ் மைண்டில் நம்ம கற்று பழகின பல விஷயம் வந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு உணவற்ற நிலையான இந்த அன்கான்சியஸ் மைண்டோட இயக்கமே அப்படியே மாறி போயிடுது. இப்படி மாறுறது தான் சரின்னு கூட நம்ம அறிவு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கூட நம்ம அனுபவபூர்வமாக கூட நம்ம இங்கே பார்க்குறோம். இதனால தான் இதே அடிப்படையில் வந்து நம்மளோட மன இயக்கத்தையும் நம்மளோட
அறிவின் மூலமாக நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இங்கே நடக்கிறது கிடையாது. அப்படின்னா இப்போ நம்மளோட அறிவு எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. இதனோட முதல் பகுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உண்மையை பார்க்கணும். அதாவது இப்போ இந்த டோட்டல் மைண்டுன்னு சொல்கிற இந்த முழு மனசோட ஒரு சிறு பகுதி தான் இந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிற அறிவு பகுதியாக இருந்துகிட்ருக்குது. நம்மளோட மனசோட இயக்கம் வந்து நம்மளோட அறிவுக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்மளோட அறிவுக்கு முதல்ல தெரியாது. இதைத்தான் வந்து நம்ம வந்து அறிவின் அறியாமை அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். இனிமேல் இந்த அறிவின் அறியாமையிலிருந்து இந்த அறிவு எப்படி விடுபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இப்போ உதாரணமாக நம்மளோட உடம்போட செயல்பாடு ரெண்டு விதமாக செயல்படுது. ஒன்று வந்து நம்மளோட உடம்பில் அக உறுப்புகளோட இயக்கம் வந்து சுதந்திரமாக தானாக செயல்படுற இயக்கத்தை சேர்ந்ததை ஒரு இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் மோடாக இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து நம்மளோட அறிவுனோட இயக்கத்துக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. அதாவது இதயம் துடிக்கிறது, மூச்சு விடுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். இது இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சிருந்து ராத்திரி படுக்கிறது வரைக்கும் நம்மளா செய்கிற வேலையெல்லாம் நிறையா இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நம்ம அறிவோட அடிப்படையில் தான் நிகழ்கிறது இங்கே. இதெல்லாம் வாலண்டரி ஆக்ஷன் மோடுன்னு நம்ம சொல்கிறோம். இது முழுக்க முழுக்க அறிவோட இயக்கத்தில் தான் செயல்படுது. எப்படி இந்த உடம்பு இந்த மாதிரி ரெண்டு விதமாக செயல்படுதோ அதே மாதிரி தான் இந்த மனமும் கூட இங்கே ரெண்டு வகையில் செயல்படுது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏற்படுற இந்த எண்ணம், உணர்வு, இது எல்லாமே தானாக ஏற்படுற ஒரு இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் மோடில் செயல்படுது. இங்கே வந்து நம்மளோட அறிவு பகுதிக்கு எந்த விதமான வேலையுமே இருக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு என்ன எண்ணம் வந்திருக்குது, என்ன உணர்வு வந்திருக்குது அப்படிங்கிறது கூட அது வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளோட அறிவின் மூலமாக நம்ம அதை உணர்ந்துக்கிறோம். என்ன எண்ணம், என்ன உணர்வு வந்திருக்குது அப்படிங்கிறத அறிவு உணர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம அதை புற உலகில் அதுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிறது செயல்படுறது மட்டும்தான் இங்கே அறிவோட செயல்பாடாக ஒரு வாலண்டரி ஆக்ஷனாக அந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது. இந்த மனசோட இயக்கம் பாருங்கள், நம்மளோட அறிவோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்மளோட அறிவு தான் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியதாகவும் இருக்குது. அறிவு வந்து எப்போ இந்த மன இயக்கங்கிறது தானாக நடைபெறுகிற ஒரு இன்வாலண்ட்ரி ஆக்ஷன், அதாவது அன்கான்சியஸ் பார்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குதோ அப்போ தான் இந்த அறிவின் அறியாமை வந்து நம்மளோட்டு விலகும். இதைத்தான் வந்து அறிவின் இயலாமையை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா கூட பல வழியில் எல்லாத்துக்கும் விளக்க சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி தாமாக நடைபெறுற இந்த மன இயக்கத்தில் வந்து தனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்மளோட அறிவு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு கூட நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி அறிவு புரிஞ்சுக்கிறதுனால இதனால் வேற அறிவு தன்னோட கட்டுப்பாட்டில் மன இயங்கிகிட்டு இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்த அந்த அறியாமையிலிருந்து கூட அது டோட்டலாக விடுபட்டு போயிடுது. இதனால் மனசோட இயக்கம் வந்து ரொம்ப சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்குது. இந்த மனசு வெளிப்படுத்துகிற அந்த நேர்மறை எதிர்மறை எண்ணம், விருப்பமான உணர்வு இல்லை அருவருக்கத்துக்க உணர்வு அப்படின்னு எல்லாமே அப்படியே தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்படி இந்த சுதந்திரமான மன இயக்கத்தை நம்மளோட அறிவு இது வரைக்கும் புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் குறுக்கீடு செஞ்சுக்கிட்டே இருந்தது. மன இயக்கத்தை நிர்வகிக்கிற சக்தியும் தனக்கு கிடையாது அப்படிங்கிற இதை வந்து அதுக்கப்புறமா உணர்ந்துக்கிட்டு அறிவு வந்து இந்த மன இயக்கத்தை சரி செய்கிறது வந்து விடுபட்டு கூட போயிடுது. நம்மளோட அறிவு பகுதிக்கு வந்து எந்த இடத்துல வேலை இருக்குது இல்லை எந்த இடத்துல வேலை இல்லை அப்படிங்கிறத நம்மளோட அறிவு வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்குது. நம்மளோட அறிவுக்கு வந்து மனசோட இயக்கமான அகத்தில் வந்து எந்த விதமான வேலையுமே இருக்க மாட்டேங்குது. அகத்தில் ஏற்படுற அங்கிருந்து வெளிப்படுற எண்ண உணர்வுகளை அறிவு வந்து உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தேவையான புறசேலை பற்றி மட்டும் சிந்திக்கிறதும் செயல்படுறதும் மட்டும்தான் அறிவோட வேலையாக இருக்குது அப்படிங்கிறது அது நல்லா புரிஞ்சிக்குது. இப்படி அறிவோட வழியாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட அறிவு வந்து மனசோட இயக்கம் தனக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படிங்கிறத சேர்த்தே புரிஞ்சிக்குது. இப்படி இந்த மன இயக்கத்தில் வந்து அறிவு தலையிடாமல் இருக்கிறது தான் ஞானம் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்படி மட்டும்தான் நம்ம இந்த அறிவின் இயலாமையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்.
இப்படி புரிஞ்சிக்கிட்டு அகத்தளவில் நம்ம சும்மா இருக்கிறது தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள